सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीषा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारी मृद यथा यत्र यगो मृषा धाना स्वेन सदा निरस्तकुहक सत्यंरम धीमहि। तृतीय ऋषिसर्गम च उपेत्य सह तंत्रम सात्वतम आचष्ट नैष्कम्यं कर्मणम यत तु धर्मकलासर्गे नर नारायण ऋषि भूत आत्मोपमोपेतम अको दुश्चर तप पंचम नाम सिद्धेश काल प्रोवाचासुरये साङ्ख्यं तत्त्वग्रामविनिर्णयं षष्ठमत्रे अत्रेः अपत्यत्वं वृतः प्राप्तो अनसूयया आन्वीक्षिकीमलर्काय प्रह्लादादिभ्य ऊचिवान् ततः सप्तम आकूत्यां रुचेः यज्ञो अभ्यजायत स यामाद्यैः सुरगणैः अपात् स्वायम्भुवान्तरम् அஷ்டமே மேருதேவ்யாம் து நாபேகே ஜாத உருக்கிரமஹா தர்ஷயன் வரத்ம தீராணாம் சர்வாசிரம நமஸ்கிருதம் பகவானுடைய லீலாவதாரங்கள் ஒவ்வொன்றாக சொல்றச்சே அத சுருக்கமா இங்க சொல்றார் அவனே வந்து எல்லாமாகவும் இருந்துண்டு முதல்ல புருஷாவதாரம்னு ஒண்ணு எடுத்துண்டு அந்த புருஷாவதார இருந்து மற்ற லீலாவதாரங்கள் எல்லாம் வெளியில வந்து திருப்பி அதுல போயி திரோபாவம் அடையிறது ஆனா அந்த புருஷாவதாரத்துக்கு எந்த விதமான ஒரு ஆவிர் பாவமும் திரோபாவமும் கிடையாது அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சப்ஸ்ட்ராய்டம் மாதிரி அது இருக்கு அதுதான் நிதானம் அப்படின்னு சொன்னார் அதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அவதாரங்களை வந்து சுருக்கமா ஒவ்வொரு ஸ்லோகத்துல அந்த அவதாரம் அதனுடைய தற்கர்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் அதுல வந்து ஏழாவது யஜங்கிற ஒரு அவதாரம் எட்டாவது வந்து இது நாபேகே ஜாத்தா உருக்கிரமஹயன்னு வரத்ம தீராணம் சர்வ ஆசிரம நமஸ்கிருதம் அப்படின்னு விட்டு ஏழு எட்டுன்னு அவதாரங்கள் பார்த்தோம் ரிஷபாவதாரத்தை எட்டாவதுல இப்போ ஒன்பதாவது அவதாரம் அவதாரம் ரிஷிபிஹி யாச்சிதோ பேஜே நவமம் பார்த்திவம் வபு துக்த இமாம் தேன அயம் யாச்சிதா ரிஷிகள்னால கேட்கப்பட்டு நவமம் பார்த்திவம் வபு பேஜே நவமம் ஒன்போதாவதா இருக்கக்கூடிய பார்த்திவம் வபு பார்த்திவஹ ராஜான் அர்த்தம் பிரிது மகாராஜாவா ஒரு அவதாரம் எடுத்தார் சோ இதுல வந்து பார்த்திவ பிருது பிரிது அவதாரம் ஆக அப்படின்னா பார்த்திவம் வபுஹு ராஜ தேகம் ப்ரிது ரூபம் அப்படின்னு இருக்கு பிரிதோஹோ இதம் பார்த்திவம்னு இன்னொரு ஒரு வியுற்பத்தியும் சொல்லலாம்னு போட்டிருக்கு அதாவது பிரிதுவனுடைய இந்த வபுஸ் ஷரீரத்தை ஒன்பதாவது அவதாரமாக எடுத்தார் அது என்ன ரிஷிகள்லாம் கேட்டுண்டா அப்போ வந்து இந்த பிருத்தவியில வந்து எந்த ஒரு இது பஞ்சம் வந்துடுத்து எதுவுமே வளைச்சல் இல்ல ஒண்ணுமே வரல இந்த பிருத்திவி அப்படியே ஒரு பொட்டக்காடு மாதிரி அப்படியே இருந்தது அது அதனால அந்த சமயத்துல பிருத்தூங்கிற மகாராஜா ஆஹ் போய் எல்லா ரிஷிகளும் கேட்டுக்கிறா நீங்க வந்து ப பண்ணணும்னுட்டு அப்போ மேருமலைய வந்து அஹ் எம் சைலா பரிகல்பே வத்சம் மேரௌஸ்தி தேதோ தரி தோகதே பஸ்வந்தி ரத்னானி காளிதாசன் வந்து அது சொல்லுவான் எம் சர்வசைலா பரிகல்பே வத்சம் வத்சம் ஹிமமான வந்து வந்து ஒரு அந்த கதையை அப்படியே சுருக்கமா ஒரு நாலு லைன்ல அழகா கொடுத்துருவார் எம் சர்வசைலாக எல்லா சைலம் மலைகளும் வந்து ஹிமமான ஒரு பசுமா உம் கண்ணுக்குட்டியா இது பண்ணி வர சொல்லி அவதாரம் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் மேரோ ஸ்திதே தோக்தரி மேருமலதான் அங்க வந்து தோக்தா கரக்கரவனா நின்னுண்டு இந்த பூமியில இருந்து பூமி வந்து கோரூபமாக எடுத்துண்டு அதனால்தான் கௌஹூனா பூமின்னு ஒரு அர்த்தம் இந்த பூமியானது வந்து ஒரு மாடு ரூபமாக பசு ரூபமாக இருந்துண்டு மேரு அத கரந்தா எப்படி ப்ரிது உபதிஷ்டாம் துதுகுஹு தரித்ரி பிரிதுவனால உபதேசம் செய்யப்பட்டவாறு இந்த பூமியை கறந்தார்கள் எதை கறந்தார்னா பாஸ்வந்தி ரத்னானி மஹௌஷதீஷ்ட ஏராளமான அப்படியே ஜொலிக்கின்ற மகா ரத்னங்களும் ஓஷதிகளையும் எடுத்தா அதுக்கப்புறம்தான் அந்த பஞ்சம் தீர்த்து நமக்கு வந்ததுன்னுட்டு நாலாவது ஸ்கந்தத்துல வரப்போறது பாகவதத்துல சோ ரிஷிபிஹி யாச்சிதா ரிஷிகள்னால கேட்கப்பட்டு நவமம் பார்த்திவம் வபு பேஜே ஒன்போதாவது ஷரீரமான அரசனுடைய ஒரு சரீரத்தை எடுத்து மேற்கொண்டார் பகவான் அப்போ துக்த இமாம் ஓஷதீஹி துக்த இந்த துகு தாத்து வந்து துவிகர்மகம் அதனால இமாம் தரித்திரீம் இந்த பூமியை ஓஷதீஹி ஓஷதிகளை அதாவது ஓஷதிகளை கறந்தெடுத்தார் பாலை கறக்கிறது மாடை கறக்கிறது ரெண்டுத்தையும் சொல்லலாம் மாட்டிலிருந்து அவசியம் இல்ல சம்ஸ்கிருதத்துல ரெண்டுத்தையும் தித்தியாலேயே போட்டுக்கலாம் அந்த மாதிரி இங்க வந்து இமாம் இந்த பூமியிலிருந்து ஓஷதி பலவிதமான மூலிகைகளை துக்த கறந்தார் இந்த துக்தங்கிறது இது ஆர்ஷ பிரயோகம் இது வந்து நீங்க தேடி பார்த்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது இந்த ஃபார்ம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா இது வந்து ஆத்மனே பதியில லுங்கோ அல்லது லங்லகாரமோ அது வந்து அதுக்தானு வரும் அதுல வந்து ஆகாரம் கிடையாது ஜென்ரலி இதெல்லாம் வந்து அப்படி எடுக்க முடியாது ஆனா அது புராணம் யூசேஜ் விட்டு நம்ம விடணும் அதான் இங்க சொல்றாரு சோ ஓ ஔஷதீஹி இது உபலக்ஷணம்ங்கிறார் ஔஷதிங்கிறது உபலக்ஷணம்னா அது வெறும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா சொல்றாரு நிர்தேசம் மாத்திரம் அந்த இடத்துல வெறும் மூலிகை மாத்திரம் அந்த பூமியில இருந்து வந்துதான்னா இல்ல பாஸ்வந்தி அதுக்குதான் நான் காளிதாசனை முதல்ல சொன்னேன் பாஸ்வந்தி ரத்னானி மகோஷதிங்கிறார் சோ இது வந்து வெறும் உபலக்ஷணம் என்னென்னலாம் செழிப்பு உண்டோ அந்த செழிப்பு சாமான்கள் எல்லாத்தையும் கறந்தா அப்படின்னு ஆறுது சோ ஓஷதி மூலிகைங்கிறது வெறும் ஒரு குறிப்பீடுதான் இமாம் பிருத்திவீம் இந்த பூமியை சர்வானி வஸ்தூனி துக்த அதுக்த அதுக்தர்த்தகா அதுதான் அடாகமா அபாவகா தூ ஆர்ஷகான்னு போட்டிருக்காரு அந்த ஆ வர்றது அது போயிடுறதுங்கிறது வந்து அஹ் நமக்கு ஆர்ஷப் பிரயோகம் அப்படிங்கிற இதுல கடைசியில விப்ராஸ் தேனாயம் ச உஷத்தமஹான் இருக்கு ஹே விப்ராஹா அங்க வந்து இவர் அட்ரஸ் பண்றார் சூத வந்து எல்லாரையும் அட்ரஸ் பண்றச்சே ஹே விப்ராஹா பிராமணர்களே தேன தேன தஸ்மாத் காரணாத் அந் எதனால பிருத்திவி தோகனேன இந்த பூமியை கரந்த காரணத்தினால சஹா இந்த பிருது மகாராஜாவா ஒரு எடுத்த இந்த அவதாரமானது சோயம் அவதாரா உஷத்தமஹா ரொம்பவும் பிரகாசக்கரமான ஒரு இது அஹ் அவதாரம் இதுதான் வந்து ரொம்ப ஒசத்தியான ஒரு அவதாரம் ஒரு அழகான அவதாரம்ங்கிறார் கமனீய தமஹா ரொம்ப ஒரு கவரக்கூடிய ஒரு அவதாரம் இந்த பிருத்தனுடைய அவதாரம்ங்கிறார் வசு காந்தௌ இத்தியஸ்மாத்து உஷத்தமஹான்னு வந்திருக்கு இந்த பதம் புராணம் படிக்கிற பல வார்த்தைகள் நமக்கு வந்து உஷத்தமாக கறக்கிறதுனால இந்த பிருதுவனுடைய அவதாரமானது மிகவும் பிரகாசத்தனத்தோட இருக்கு அல்லது கவரக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கு இந்த பிருதுவனுடைய அவதாரம் அதனால ரிஷிகள்னால கேட்கப்பட்டு ஒன்பதாவது அவதாரமாக இந்த பிரிதுவனுடைய அல்லது அரசனுடைய ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமியை மூலிகைகளை பூமியிலிருந்து மூலிகைகளை அதுக்த கறந்தார் அதனால இந்த ஒரு சக அயம் அந்த அதாவது பிருத்திவி தோகனம் செய்த இந்த பகவானுடைய ஒரு அவதாரமானதுதான் பிரகாச தரமாக தமமாக இருக்கு தமம்ங்கிறச்சி சூப்பர்லேட்டு இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறார் நமக்கு கண்ணன் வர்றச்சே அதுதான் பெஸ்ட்ன்னு தோணும் ரூபம்ஹே மாத்யம் அடுத்தது மச்சியாவதாரம் நம்ம தசாவதாரம் படிக்கிறச்சே நம்ம முதல்ல மச்சியாவதாரத்தை பார்ப்போம் ஆனா இங்க முன்னாடியே கூர்மா வந்து வராக அவதாரம் வந்துருத்து அஹ் அதை ரொம்ப நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு மன்மந்தரத்தினுடைய ஒரு பேதங்கள் பிரம்மாவனுடைய ஒரு நாள் ஒரு ஆயிரம் சத்துர்யுகம்னு சொல்றோம் அதுல வந்து ஒவ்வொரு நாள்லயும் இருபத்தி நாலாவது சத்துர்யுகத்துல ராமாவதாரமும் இருபத்தி ஏழாவது சத்துர்யுகத்துல கிருஷ்ணாவதாரமும் வர்றது அப்போ எவ்ரி இதுக்கு உங்களுக்கு மாறுறது அப்போ கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்லலாம் அந்த ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு அடுத்த நாளைக்கு எடுத்துட்டோம்னா அதனால இத வந்து நம்ம க்ரொனாலஜியை நம்பர் ஒன் டூ த்ரீ போர் போட்டு நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அந்தந்த அவதாரத்தை அப்படியே புரிஞ்சுண்டு போயிடலாம் அடுத்தது வந்து மத்ஸ்யாவதாரம் ஆக சோ ரூபம் ச ஜக்ரிஹே சே சாக்ஷுஷ உததி சம்ப்ளவே மஹிமையாம் அபாத்து வைவஸ்வத்தம் மனு சருஷரூபம் ஜகிருஹே அதே பகவான் இங்க இப்போ ம மத்ய அவதாரம் ஆஹ மத்ஸ் அவதாரத்தை எடுத்துக்கிறார் மாத்ஸ்யம் ரூபம் ஜகிருஹே மத்ஸ் மத்ஸ்ய இதம் மத்யம் மத்யம்னு மீனம் மீனுடைய ஒரு உருவத்தை மாத்யம் ரூபம் ஜக்ரிஹே எப்போ எடுத்துண்டார்னா சாக்ஷுஷ உததி சம்ப்ளவே சாக்ஷுஷ மன்வந்தரே ய உததீனாம் சம்ப்ளவா சம்ஸ்லேஷா தஸ்மின்னு சாக்ஷுஷங்கிற ஒரு மன்வந்தரத்துல உததி சமுத்திரங்களினுடைய சம்ப்ளவ சேர்க்கை எல்லா சமுத்திரத்தினுடைய சேர்க்கைங்கிறார் அப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த கண்டங்கள்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம் சம்ப்ளவம்னா எல்லா உததி எல்லா நாலு சமுத்திரங்கள் ஏழு சமுத்திரங்கள் அதனுடைய ஒரு சேர்க்கை ஏற்படுறதுன்னா நடுவுல நமக்கு இருக்கக்கூடிய காண்டினென்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம் அப்போ சாக்ஷுஷம் அன்வந்தரத்துல ஏற்பட்ட ஒரு அது அதுக்குதான் என்ன சொல்லுவோம் டிலியூச் அந்த ஒரு உததி சம்ப்ளவே ஒரு பெரிய டெல்லியூஜ் அது ஏற்படுறச்சே அந்த ஒரு கிளட் மாதிரி ஏற்படுறச்சு அஹ் நாவி மஹிமையாம் நாவி வைவஸ்வதம் மனும் ஆரோப்பிய அப்பாத்து சோ அண்மையம் அப்படி மஹிமையாம் நாவி பூமி உருவமாக இருக்கக்கூடிய இந் அது வந்து அப்படியே ஆஹ் பூமிய வந்து ஒரு ஒரு போட் மாதிரி பண்ணிட்டார் அந்த ஒரு நாவி போட்ல அந்த ஒரு படகுல வைவஸ்வதம் மனும் ஆரோப்பிய வைவஸ்வத மனு அடுத்த மன்வந்தரத்தினுடைய ஒரு மனுவா பின்னாடி வரப்போறார் அந்த வைவஸ்வத மனுவை இங்கே இந்த மகிமையாம் நாவி ஆரோப்பிய பூமி உருவமாக இருக்கக்கூடிய இந்த நௌகா ஒரு போட் மேல ஏத்திண்டு அப்பாத்து அவரை ரட்சிச்சார் அந்த வைவஸ்வத மனும் ரட்சிச்சார் பின்னாடி வரப்போ இந்த இடத்துல வந்து வைவஸ்வத வைவஸ்வதம்ங்கிறது தான் அவர் பேரு மனுங்கிறது அவருக்கு அந்த போஸ்ட் வந்து பின்னாடி வரப்போறது இப்ப இல்ல ரைட்டா ஆஹ் மனுங்கிறது இப்ப மனு இல்ல அந்த சாக்ஷுஷ மன்வந்தரத்துல சாக்ஷுஷங்கறது தானே அந்த மனுடைய பேரா இருக்கணும் அதனால சாக்ஷுஷ மன்வந்தரத்துல வைவஸ்வத மனு கிடையாது சோ வைவஸ்வத மன்வந்தரம்னு பின்னாடி வர போறது அதுலதான் வைவஸ்வதங்குறவர் மனுவா இருக்க போறார் உம் பாருங்க எத்யபி மன்வந்தர அவசானே பிரளயகா நாஸ்தி பொதுவா மண்மந்தரத்தினுடைய முடிவுல வந்து பிரளயம் வரணுங்கிற அவசியம் இல்ல மண்மந்தர கணக்குங்கிறது ஏதோ ஒரு ஒரு கியூரியாசிட்டிக்காக சத்தியவிரதாய மாயா பிரதர்ஷிதா யதா அகாண்டே மார்க்கண்டேயாய இரஷ்டவியம் எப்படி மார்க்கண்டேயர் வந்து தபஸ் பண்ணிட்டே இருக்கிறச்சு திடீர்னு அவர் முழிச்சு பார்த்தாரா அப்போ வந்து உலகம் முழு அக்க வந்து அப்படியே பிரளயம் ஏற்பட்ட மாதிரி சமுத்திரமா இருந்தது அந்த இடத்துல வந்து ஆலையில கிருஷ்ணரை பார்த்தார் அப்படி மார்க்கண்டேயருக்கு ஒரு தரிசனம் ஏற்பட்டது அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரளயம் ஏற்படணுங்கிற ஒரு சமயம் கிடையாது அது ஆனா ஏற்பட்டது அது அகாண்டே அகாண்டே திடீர்னு மார்க்கண்டேயருக்கு வந்து ஒரு ஒரு காட்சி ஏற்பட்டா மாதிரி இங்க வந்து சத்தியவிரத அப்படின்னுட்டு ஒருத்தருக்காக ஆஹ் சத்தியவிரதாய இங்க மாயா பிரதர்ஷிதா ஒரு மாயாவானது காண்பிக்கப்பட்டது ஏதோ ஒரு ஒரு கியூரியாசிட்டி அவருக்கு இருந்தது எப்படி என்னன்னு பல பேர் வந்து பகவானுடைய ஒரு விஸ்வரூபத்தை பார்க்கலன்னு சொல்ல இல்லையா இப்போ கோபிலர் கோப்ரலையர் வந்து ஆஹ் மன்னார்குடியிலேருந்து மன்னார்குடியில அவருக்கு தரிசனம் காமிச்சார் ஃபுல் இருக்கு கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணன போய் பார்க்கணும்னு கிளம்பி போனவா நடுவுல கிருஷ்ணன் வந்து வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னு தெரிஞ்சின்ற உடனே அங்கேயே அவ வந்து தபஸ் பண்ணி எனக்கு இங்க அத்தனைத்தையும் நீ காமிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்போ எல்லா தான் அங்க உற்சவம் ஜாஸ்தி மன்னாருடியில அங்க வந்து முழு இதை வந்து காமிச்சாருன்னு பேரு அதனால அங்கங்க அப்பப்போ யார் யாருக்கு காமிக்கணுமோ திருக்கோலத்தை காமிப்பார் சிவன் பார்த்தோம்னா அவர் கல்யாணத்துல வந்து திருக்கோலத்துல நின்னார் அதுக்கப்புறம் நான் பார்க்கலையேன்னு சொல்லி இங்க வந்து அகஸ்தியருக்கு சவுத்துல ஒரு இடத்துல பாபநாசம் பக்கத்துல காமிக்கிறார் கல்யாண கோலத்துல அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பகவான் அவ பக்தாளுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை காண்பிப்பார் சில லீலைகளை காமிப்பார் அதே போல இந்த இடத்துலயும் சத்தியவிரங்கிறவருக்கு ஒரு பிரளயத்தை காண்பிக்கச்சு மன்வந்தர அவசானே பிரளயா நாஸ்தி இருந்தாலும் சாக்ஷுஷ உததி சம்பளவே சாக்ஷுஷ மன்வந்தரத்துல ச சமுத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு டெல்யூஜ்ங்கிறது ஏற்படுறச்சு அப்பொழுது மஹிமையாம் நாவி பூமி உருவமாக இருக்கக்கூடிய ஒரு படகுல வைவஸ்வத்த மனுவை ஏற்றி அபாத்து காப்பாற்றினார் சோ மஹிமையாம் அபாத்து ரக்ஷித்தவான் யார வைவஸ்வதம் வைவஸ்வத்தம் பாவினி சம்யான்னு அதான் போடுறார் பின்னாடி ஏற்படக்கூடிய ஒரு சம்யா அவருக்கு இன்னைக்கு அவர் வெறும் ஒரு அஹ் விவசாயுடைய புள்ளதான் அதுக்கு மேல அவருக்கு கிடையாது பின்னாடி அவர் மனுவா அவருக்கு வந்து ஒரு சம்யா ஏற்பட போறது அடுத்தது உததிம் தேவர்கள் அசுரர்கள் இவன் ரெண்டு பேரும் உததிம் மத்தனதாம் சுராசுராணாம் உததிம் அஹ் சமுத்திரத்தை மத்தனதாம் கடைகின்ற தேவ அசுரர்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷஷ்டி விபக்தி எதுக்குன்னா அவர்கள்லாம் கடைஞ்சிட்டு இருக்கிறச்சே அவர்களை பொருட்படுத்தாமல் இங்க பகவான் வந்து ஒரு அஹ் ஆம உருவத்துல வந்து கூர்மாவதாரம் எடுத்து அங்க மந்திரமலையை தூக்கினார் அவ கடைஞ்சிட்டு இருக்காளே இல்லையங்கிறது இவருக்கு கணக்கு கிடையாது அங்க பகவான் பார்த்தார் மந்திரமலை இறங்கிண்டே இருந்தது இவர் போய் தூக்கி வச்சு கடைய ஆரம்பிச்சார் அங்க அவளை பொருட்படுத்தலைன்னா அவர்களுடைய எஃபர்ட் அங்க ஒண்ணுமே கிடையாது தேவர்களுடைய எஃபர்ட்டோ அசுரர்களுடைய எஃபர்ட்டோ துளிக்கூட அங்க கிடையாதுன்னு அர்த்தம் பகவான் தான் அங்க வந்து கடைஞ்சார் மந்திரமலைய எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா வச்ச உடனே வந்து அங்க வேலையை செஞ்சது நம்ம கிருஷ்ணர் விஷ்ணு ரைட்டா சோ சுராசுராணம் உததி மத்தனதாம் சுராசுராணாம் உததி பூமியை பார்க்கடலை அஹ் தேவர்களும் அசுரர்களும் கடைகின்ற பொழுது அப்ப என்னாச்சு கூர்மாவதாரம் ஆக ஆஹ் சாரி ஆஹ் கூர்மாவதாரம் ஆக கமட ரூபேண கமட கூர்மா கூர்மஹா தத்ரூபேண அந்த உருவத்தை கொண்டு ஏகாதசே பதினோராவது அவதாரத்தில் விபுஹு பரமாத்மா புருஷ ரூபம் எடுத்த அந்த விபுவான விஷ்ணு தத்ரே மந்தராச்சலம் தத்ரே மந்தரமலையை தத்ரே தாங்கினார் ததார பதினோராவது அவதாரத்துல கமட அதாவது அவதாரத்தை எடுத்து அங்க வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய முதுகில ப்ரிஷ்டே முதுகில கமட ரூபேன கூர்மாவதாரத்தை எடுத்து கொண்டு ஏகாதசே பதினோராவது அவதாரத்தில் விபுகு விபுவா இருக்கக்கூடிய சர்வ வியாபியா இருக்கக்கூடிய பகவான் மந்தராச்சலம் தத்ரே மந்திரமலையை அந்த இது மாதிரி கடையிறதுக்கு மத்தாக இருக்கக்கூடியது மந்திரமலை அந்த மந்த மலையை இவர் தான் அடுத்த அவதாரம் அந்த மந்திரமலை முடிஞ்சு அங்க தன்வந்திரி மோகினி ரெண்டு அவதாரத்தையும் இதுல சொல்லிடுறார் சோ அவதாரம் பன்னெண்டு அவதாரத்தையும் இங்க சொல்லிடுறார் ஒரே ஸ்லோகத்தில் தன்வந்தரம் துவாதசம் சுரான் மோகிள்யா மோகையன்னு தான்வந்தரம் இல்ல வந்து அன்மயம் சில சமயம் சரியா வரல அதனால அடுத்த ஸ்லோகத்துல வந்து இங்க பார்த்தேன்னா பிப்ரத்துன்னு ஒரு இது இருக்கு சதுர்தசம் நாரசிம்மம் பிப்ரத்து இருக்கு அந்த பிப்ரத்தை தூக்கி முந்தின ஸ்லோகத்துல நம்ம வந்து இழுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் சரியா சோ தான்வந்தரம் துவாதசமம் பிப்ரத்து அதை தாங்கிக் கொண்டு அதாவது பன்னெண்டாவது ரூபமான பன்னெண்டாவது அவதாரமான தான்வந்தரம் தன்வந்திரியனுடைய ஒரு ரூபத்தை பிப்ரது தரித்து தரித்து கொண்டு திரையோதசமம் பதிமூன்றாவது அவதாரமாக பதிமூன்றாவது ரூபமாக இருக்கக்கூடிய அந்த மோகினி ரூபத்தையும் தரித்து கொண்டு மோகினி சோ ஸோ திரையோதசமம் மோகினிம் பிப்ரது அதையும் தரித்து கொண்டு ஒரே சமயத்துல ரெண்டு பேரும் தன்வந்திரி கொண்டு வந்து கொடுக்கிறார் அவர்கிட்ட இருந்து மோகினி எடுத்துட்டு அங்க வந்து மத்தவாளுக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடுக்கிறார் தான் இதெல்லாம் வந்து அம்சங்கள்னு சொல்றோம் அம்சாவதாரங்கள்னு சுரானு அந்யான் சு சுரானு தேவர்களுக்கும் அந்யானு அசுரர்களுக்கும் மோகின்யா ஸ்திரியா மோகையன்னு அபாயத்து இது ரெண்டு முறையா நம்ம இதை அன்வயம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாவது முதல் லைன் சுலபம் துவாதசமும் பன்னெண்டாவது ரூபமான தன்வந்தரம் தன்வந்திரியினுடைய உருவத்தை பிப்ரது தரித்துக்கொண்டு திரையோதசமம் பதிமூன்றாவதான உருவத்தை தரித்துக்கொண்டு பிப்ரத்து அதையும் தரித்து கொண்டு சுரானு முதல்ல இப்படி எடுத்துப்போம் மோகிங்யா ஸ்திரியா மோகினி எல்லாரையும் மோகிக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ உருவத்தை கொண்டு அந்த உருவத்தினால் அசுரர்களை மோகையன்னு மோகித்து கொண்டு சுரானு தேவர்களுக்கு அபாயத்து கொடுத்தார் ஏன்னா அசுரர்களுக்கு கொடுக்கலையோ இல்லையோ சோ அசுரர்களை விரும்புற மோகினி அவதாரத்தினால அப்படியே மோகிக்க வச்சு அவர்கள்லாம் அசுரர்கள்லாம் இவளுடைய உருவத்தை கொண்டிருந்ததுனால அவர்களுக்கு வந்து தனக்கு ஒரு பிரஜ கூட அதனால சுரானு அபாயத்து சுரர்கள் தேவர்களை குடிக்கும்படியாக செய்தாள் அபாயத் அபிபத்துன்னு குடிக்கிறது அபாயத்துன்னு குடிக்கும்படியாக செய்தாள் அந்யானு சுரானுங்கிறச்சு வேணும்னா ராகு கேத்துவ சேர்த்துக்கலாம் அந்த இடத்துல அது வந்து வேண்டாம் அதை விட இதுதான் பெட்டர் ஸோ சுரான்னு அபாயத்து தேவர்களை வந்து குடிக்க வச்சா எப்படின்னா அந்யான் அசுரர்களை மோகையன்னு அவர்களுக்கு வந்து ஒரு மோகத்தை கொடுத்து கொண்டு இங்கே தேவர்களுக்கு மாத்திரம் அந்த அமிர்தத்தை கொடுத்தாள் ஸோ துவாதசமம் தான்வந்தரம் பிப்ரது திரையோதசமம் ஏவ பிப்ரது ச மோகின்யா ஸ்திரியா மோகினி உருவமான ஒரு பெண்ணுடைய உருவத்தை கொண்டு அந்யானு மோக அசுரர்களை மோகிச்சு சுரர்கள் தேவர்களுக்கு மாத்திரம் ஒரு அந்த அமிர்தத்தை கொடுத்தா இல்ல வியாக்கியானம் பார்த்தோம்னா சிம்பிளா தான் இருக்கும் சோ தான்வந்தரம் தன்வந்தரி ரூபம் துவாதசமாதி பிரயோகா தூ ஆர்ஷா பின்னாடியும் பார்க்க போறோம் துவாதச துவாதசமம்ங்கிறது கிடையாது துவாதசி துவாதசம்சம் ரூபம் தான் வரணும் துவாதசமம்னு போடுற அந்த இதெல்லாம் வந்து ஆர்ஷப் பிரயோகம் இதுக்கு வந்து வியாக்கரணம் நம்ம இருக்க முடியாது திரையோதசமம் ஏவ ரூபம் தச்சரித்தேன சக தர்சயத்தி பதிமூன்றாவது தான்வந்திரி உருவத்துக்கு ஒன்னும் இல்ல வெறும்னா அவர் அமிர்த கட்டத்தை எடுத்துட்டு வழியில வந்தார் அது பதிமூணாவதுக்கு வந்து உங்களுக்கு சுரான் இந்த இடத்துல அபாயயத்து மோகினி அவதாரம் ஸோ அபாயயத் இத்த சுதாம் இது அத்தியாஹார அமிருத்த நம்ம சேர்த்துக்கணும் அங்க இல்ல ஸ்லோகத்துல மோகின்யாஸ்திரியா தத்ரூபேண அந்யான் சுரான் அசுரான்னு மோகையன்னு மத்த அசுரர்களை மோகித்து கொண்டு தன்வந்திரி ரூபேண அமிர்தம் ஆனிய மோகின்யா அபாயத் இத்தியா அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய இது அதுதான் ரெண்டுத்தையும் ஒரே ரெண்டு அவதாரம் அந்த ரெண்டு அவதாரத்தினுடைய காரியம் ரெண்டுத்தையும் இங்கேயே சொல்லிடுற சோ தன்வந்திரி அவதாரத்தையும் பன்னெண்டாவது அவதாரமான ரூபமான தன்வந்திரி அவதாரத்தையும் எடுத்து பதிமூணாவது ரூபமான மோகினி அவதாரத்தையும் எடுத்துக்கொண்டு அசுரர்களை மோகித்து தேவர்களுக்கு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார் அடுத்தது சதுர்தசம் நாரசிம்மம் பிப்ரத் தைத்யேந்திரம் ஊர்ஜிதம் ததார கரஜைஹி வக்ஷசி ஏரகாம் கடகிருத் சதுர்தசம் பதினான்காவது ரூபமான நாரசிம்மம் நிருசிம்ஹாவதாரம் அந்த நிருசிம்மம் நரன் சிம்மன் ரெண்டு சிம்மம் அந்த ரெண்டு உருவத்தையும் கொண்டதான நரசிம்ம ரூபத்தை பிப்ரத்து தரித்துக்கொண்டு அந்த ரூபம் எப்படி இருக்குன்னா ஊர்ஜி அந்த ஊர்ஜிதம் ஒன்னும் போடல அதனால ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம் எயிதே பலவானாக இருக்கக்கூடிய ஹிரண்ய சொல்லிக்கலாம் ஊர்ஜிதம்னா பலிஷ்டகான்னு அர்த்தம் ரொம்ப பலம் கொண்டவன் பலம் பொருந்தியவன் அர்த்தம் சோ ரொம்ப பலசாலியா நினைச்சுன்னு அந்த ஹிரண்ய கஷிப்பூவை அப்படின்னு போட்டுட்டோம்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு இந்த இந்த இது இல்லையோ கோரப்புல் இருக்கும் இல்லையோ வந்து ஒரு பண்றச்சே நம்ம வந்து கோரப்புல்ல ஒரு நகத்துனால அப்படியே கீறி அதை வந்து பிரிப்போம் அந்த மாதிரி அவருக்கு கிழிச்சாராம் நான் நெசிம்மர் ஏரக்காம் கட்டக்கிருத்து பாய் பண்றவன் கட்டக்கிருத்து கடம்னா பாய் இந்த கோரப்பாய் செய்யறவன் எப்படி ஏறகாம் ஏரக்கா ஒரு கோரப்புல்லு அந்த புல்ல வந்து நிர்கிரந்தி அஹ் இதுங்கிறார் நிர்கிரந்தி நிர்கிரந்தி திருணம் கிரந்தினா முடிச்சு எப்படி இந்த மூங்கிலுக்கு வந்து அங்கங்க வந்து நோட்ஸ் இருக்கும் முடிச்சு இருக்கும் நடுவுல நடுவுல கணுக்கள் இருக்கும் இது வந்து நிற்கிரந்திங்கரிச்சு கணுவே இல்லாத ஒரு புல் விசேஷம் அதுக்கு ஏறக்கான பேரு அதுதான் கோரப்புல் இந்த கோரப்புல்ல வந்து கரஜெய்கி கையிலேருந்து வரக்கூடிய அந்த நகங்கள் நகங்களினால் எப்படி வந்து ஒரு பாய் செய்யறவன் அதை கீறி அதை வந்து பாய் பண்ணுவானோ அதுபோல நிருசிம்ம அவதாரம் ரொம்ப சுலபமா சொல்றாரு ஆனால் யோசிச்சு பார்த்தா எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அவனுக்கு அவன் எப்பேற்பட்ட பலவானா இருந்தாலும் ஹிரண்ய கஷிப்பூ நம்ம நிருசிம்மூர்த்தி வந்து அதை வந்து அப்படியே நம்ம கோரை பிச்சு எரியற மாதிரி அப்படி கிழிச்சுட்டாருங்கிற கரஜைகி வக்ஷசி ததார அவனுடைய மார்பில் ததார கிழித்தார் சதுர்தசம் நாரசிம்மம் ஊர்ஜிதம் நாரசிம் பிப்ரது எடுத்துக்கலாம் அப்படியும் பலம் பொருந்தின ஒரு அவதாரமான அந்த நாரசிம்மம் பபும் பிப்ரது நிருசிம்ம உருவத்தை கொண்டு ஊர்ஜிதம் தைத்தியேந்திரம் ரொம்ப பலசாலியா நினைச்சுருக்கிற அந்த ஹிரண்ய கஷிப்புவை கரஜைகி நகங்களை வைத்து வக்ஷசி அவனுடைய மார்பில் ஏறகாம் கட்டக்கிறது யதா எப்படி பாய் பண்றவன் பாய வந்து இது பண்றவன் எப்படி ஒரு புல்ல வந்து கோர புல்ல வந்து கிழிப்பானோ அது போல ததார கிழித்தார் சரியா ஆஹ் ஏறகாம் இந்த இடத்துல ஏறகாம் நிர்கிரந்தி திருணம் அவ்வளவுதான் அடுத்தது வாமனாவதாரம் பஞ்சதசம் வாமனக்கம் அகாத் அத்வரம் பலே பதத்திரயம் யாச்சமான பிரத்யாதிசு திரிவிஷ்டபம் மூன்று உலகத்தையும் பலி டேர்ந்து வாங்கி அஹ் இவனுக்கு இந்திரனுக்கு கொடுக்கணுங்கிற ஆசையில பிரத்யாதிசு வாமன ரூபம் பகவான் எந்த ஒரு புருஷார புருஷம் பௌருஷம் ரூபம் ஜக்ருகே எந்த ஒரு பௌருஷம் ரூபத்தை எடுத்தாரோ அதே பகவான் இங்கே பிரத்யாதி சுகு திரிவிஷ்டபம் மூன்று உலகத்தையும் பூமி ஸ்வர்க்கம் பாத்தாளம் மூன்று உலகத்தையும் ஆண்டுன்றிருந்தாம் பலி பலி சக்கரவர்த்தி அவன் தேர்ந்து பிரதி ஆதி சுகு மறுபடியும் அதை அடைவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு பதத்திரயம் யாச்சமானகா மூணு அடி கேட்டு கொண்டு அவர்கிட்ட வேண்டின்றார் தட்சிண சோ அகாத்து பலேஹே அத்வரம் அகாத் சோ பஞ்சதம் வாமனகம் கிருத்வா பஞ்சதசம் பதினைந்தாவதான வாமனகம் வாமனங்கிற ஒரு உருவத்தை கிருத்வா செய்து செய்து நிப்ரத் இத்தியர்தா பிரிருத்வா இத்தியர்தா அதை தரித்துக்கொண்டு பலேகே அத்வரம் அகாத் பலியினுடைய ஒரு யாகத்திற்கு சென்றார் எப்படி சென்றார்னா அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு திரிவிஷ்டபம் பிரத்யாதி மூன்று உலகத்தையும் கிரகிதும் இச்சுஹு அதை அடையணும்னு ஆசைப்பட்டு கொண்டு வாமனங்கிறதுக்கு வந்து இங்க போடுற துஷ்டானாம் மதம் வாமயதி இது வாமனகம் ரூபம் கெட்டவர்களினுடைய ஒரு கர்வத்தை போக்குகிறார் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஹிரஸ்வம் வா அப்படிங்கிற அவர்களுடைய மதம் அவர்களுடையன்ச வந்து அப்படியே கர்வத்தை வந்து குறைக்கிறவர்ங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம் சோ அதுதான் வாமனங்கிற ஒரு பதத்துக்கு உற்பத்தி சொல்றாரு சோ வாமன அவதாரத்துல பஞ்சதசம் வாமனகம் ரூபம் கிருத்வா தரித்து கொண்டு திருவிஷ்டபம் பிரத்யாதிச்சு தஸ்மாத் பலேஹே பலியனிடமிருந்து ஆச்சித்ய எடுத்து கிரகீதும் இச்சு அதை எடுத்து கொள்வதற்கு ஆசை இல்ல அதை வாங்கி இங்கே வந்து இந்திரனுக்கு கொடுக்கணும்னு ஆசை வச்சு ஆளணும்னு இல்லையே உலகலந்த பெருமாளுக்கு அவர் என்னமோ உட்காந்து ஆண்டு இருக்காரா என்ன இருக்கார் ஆனா அது வந்து இந்திரன் போய் அந்த பொசிஷனை கொடுத்துடணும் இது வந்து பலியிட்ட இருக்க கூடாது அந்த பொசிஷன் அவர் வந்து உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்துட்டு அவர்தான் வந்து நியந்தாவா இருந்துட்டு இருக்காரு இங்க இல்ல அறிவுராய் ஊற்ற முடையாயினோமே அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடியவரா இருக்கார் இங்க வந்து அவதாரத்துல பிரத்யாதித் சுகு அதை வாங்கி இவனுக்கு இந்திரனுக்கு கொடுக்கணுங்கிற ஆசையில பதத்திரயம் யாஜமானஹா மூணு அடிகளை கேட்டவாறு பலேஹே அத்வரம் பலியனுடைய யாகத்திற்கு அத்வரம் யாகத்துக்கு அகாத் சென்றார் ஒரு நிமிஷம் அவதாரே சோடசமே இதுவும் அந்த சோடசமேங்கிறதும் ஆர்ஷப் பிரயோகம் அவதாரே சோடசமே பசியன்னு பிரம்மத்ருகோன்றிப்பான் திருசப்த கிருத்வக குபித்தி அகரோத்ரா அகரோத் மஹிம் அகரோத் மஹிம் இந்த பூமியை வந்து கஷத்யனே இல்லாத ஆக்கினார் அடுத்த பதினாறாவது அவதாரத்துல அது பரசுராம அவதாரம் அந்த அவதாரத்துல என்ன பண்ணாருன்னா இருபத்தி ஓரு தடவை இந்த பூமியை சுத்தி வந்து இயல பிராமணர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கெட்ட அரசர்களை கொத்திரியர்களே இல்லாத இந்த பூமியை செய்தார் கார்த்தவீரிய அர்ஜுனன் முதலியவர்களை கொண்டார் சோடசமே அவதாரே பதினாறாவது அவதாரத்துல பிரம்ம துரோக நிருபானு பஷ்யன்னு பிராமணர்களுக்கு துரோகத்தை பிரம்மாங்கரிச்சே பிராமணர்கள்னு எடுத்துக்கலாம் அல்லது பிரம்மாங்கரிச்சே வேதங்களுக்கு வே வேதத்துக்கும் பிரம்மான்னு பேரு வேதத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய நிற்பானு அரசர்களை பஷியன்னு பார்த்து கொண்டு பார்த்து விட்டு அவர் பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரா இவன் இப்படி இருக்கானா அதனால உடனே அவனை கொண்டு அது கண்டினியூஸ்ல போடுறாரு ஒவ்வொரு அரசனையா வந்து இவன் வந்து வேதத்துக்கு மாறுபாடா இவன் செயல்படுறான்னு சொல்லி அவனை கொல்ல வேண்டியது சோ இப்படி குபிதகா கோபமடைந்தவரான பரசுராமஹா திரி சப்த கிருத்வகா திரிஹி மூணு சப்த ஏழு த்ரீ டைம்ஸ் செவன் இருபத்தி ஓரு தடவை இந்த பூமியை சுற்றி வந்து மஹிம் நிஹி கத்ராம் கத்திரியன் இல்லாதவாறு நிர்கத்த க்ஷத்ரக ஒரு க்ஷத்ரியன் கூட இல்லாமல் இந்த பூமியை செய்தார் சோ திரிஹி திரி குணம் யா பி சப்த கிருத்த மூன்று முறை திரி குணம்னாலே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம் சப்தவாரானு ஏகவிம்சதி வாரானு இத்தியர்த்த சோ ஏகவிசதி இருபத்தி ஓரு தடவை அவர் வந்து சுத்தி வந்தார் இந்த பூமிய க்ஷத்ரியர்களே இல்லாமல் செய்தார் அடுத்தது பதினேழாவது அவதாரம் தத சப்ததே ஜாத்த चक्रे वेदतरोहो शाखा दृष्ट्वा पुंस अलमेधस अलमेधस पुंसा दृष्ट्वा व्यासनुड़े अवतरम व्यास विष्णु व्यासूपा विष्णवे அப்படின்னு சொல்றோமே அதனால வியாசரனுடைய அவதாரமும் விஷ்ணுனுடைய ஒரு அவதாரம் வியாச அவதாரம் ஆக பதினேழாவதுல அல்ப மேதசகா அல்ப பிரஜான பும்சகா திருஷ்டுவா அல்ப மேதசகா குறைவான மேதஸுங்கிறச்சு புத்தி குறைவான ஒரு புத்தியை பார்த்துவிட்டு புத்தி உடைய பும்சகா மனிதர்களை பார்த்துவிட்டு திருஷ்டுவா வேத தரோகோ சக்ரே சக்கரே வேதம் எனும் ஒரு பெரிய மரம் அது வந்து அப்படியே மொத்தையா இருந்ததுன்னா அதை பிரிச்சு கொடுத்தவர்ங்கிறதுதான் தான் வேத வியாசகா அதனால அவருக்கு வந்து வேத தரோகோ வேதம் எனும் ஒரு பெரிய மரத்தை மரத்தினுடைய சக்கரே செய்தார் சோ தனுகிரகார்த்தம் அது எதுக்காக செய்தார்னா அல்பமேதசகா பும்சாம் அல்பமே அல் அஹ் குறைவான புத்தியை கொண்ட மனிதர்களினுடைய அனுகிரகார்த்தம் சாஹாஹா சக்ரே இந்த பல பிரிவினைகளை செய்தார் எப்படி பிறகு சப்ததே பதினேழாவது அவதாரத்தில் சத்தியவத்தியாம் சத்தியவதியின பராசராது பராசர முனிவரிடமிருந்து சத்தியவத்தியாம் சத்தியவதியின் இடத்தில் ஜாதகா பிறந்தவரான வியாசர் சோ பராசரருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவரான வியாசர் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு குறவான புத்தி ஏற்பட்டுடுத்துங்கிறதுனால இந்த வேதத்தை நம்ம வந்து பிரிச்சு பல சாக்கைகளா கொடுத்தாதான் வேதத்தையும் ரஷிக்க முடியும் ஜனங்களுக்கும் ஒரு அனுகிரகம் ஏற்படும் அவர்களாலும் வந்து மேன்மை அடைய முடியுங்கிற ஒரு ஒரு கருணாபுத்தியினால வேத தரோகோ சாக்காக சக்கரே செய்தார் அதுக்கப்புறம் நர தேவத்வமாபன்னகா சுர காரிய சிகீர்ஷயா சமுத்திர நிகிரஹாதீனி சக்ரே வீர்யாணி அதஃபரம் அதஃபரம் பதினெட்டாவது அவதாரம் பதினெட்டாவது அவதாரம் ராமாவதாரம் ராமாவதாரத்துல நர தேவத்வம் நரதேவத்வம்னா ராகவ ரூபேண பிராப்தகா சன்னு அத்தப்பரம்னா அஷ்டாதசேங்கிறார் சோ அத்பரம் அதற்கு பிறகு பதினெட்டாவது அவதாரத்தில் நர தேவத்வம் ஆபன்னா ஆத்மானம் மனுஷம் மன்னேங்கிற ராமர் ராமாயணத்துல வால்மீகி சொல்றச்சு ஆத்மானம் மனுஷம் மன்னே நான் வந்து மனுஷியனா நினைச்சுக்கிறேன் என்ன ஏன்னா ராவணன் கேட்ட வரம் அப்படி மனுஷியன மாத்திரம் அவன் விட்டுட்டான் பாக்கி எல்லாரையும் கேட்டுக்கிறான் அதனால மனுஷ ரூபம் எடுத்துண்டு அவர் வந்து மனுஷியனாக இருந்து காமிச்சுட்டார் அதனால அவருடைய தேவத்துவம் காமிச்ச இடங்கள் வந்து ரொம்ப ஃபியூ அண்ட் ஃபார் இன் பிட்வீன் ரொம்ப குறைச்சல் அதனால நர தேவத்துவம் மனுஷியர்களுக்கு நடுவுல தேவனாக இருக்கும் தன்மையை அடைந்து நராணாம் நரேஷு தேவகா ஆல் நராணம் ரெண்டுத்துக்கும் மனுஷியர்களுக்கு நடுவில்ங்கிற அர்த்தத்துல இருக்கு சோ நராணாம் தேவத்துவம் ந நரர்களுக்கு மனுஷியர்களுக்கு நடுவுல தேவனாக இருக்கும் தன்மையை ஆப்பன்னகா அடைந்து சுர காரிய சிகிர்ஷையா தேவர்களினுடைய காரியத்தை செய்யணுங்கிற ஆசையை கொண்டு தேவர்களுக்கு என்ன காரியம் ராவணன் அழியணும் ஏன்னா அவன் ராவணன் படுத்தின பாடு சம்புராமாயணம் பாலகாண்டம் பிடிக்கணும் அதுக்கு அப்ப தெரியும் அதாவது அவன் இந்த காத்து இருக்கு காத்து வந்து பார்த்து வீசுமா அவன் பக்கத்துல எங்கேயாவது அந்த புஷ்பம் விழுந்துருத்துனா தன்னை கோச்சுன்ற போறானோன்னுட்டு அந்த காத்து வீசாம அப்படியே மந்தம் மந்தம் இருந்துட்டு இருக்குமா ஏதாவது இந்த புஷ்பம் வந்து ஒட்டின்னு இருக்கும் இல்லையோ அது விழுந்துருத்துனா வாயுவை பிடிச்சு நீ ஏண்டா இப்படி வீசினானு அவன் கொட்டுற போறான்னு பயந்து பயந்து இருந்தாலும் அக்னியினுடைய வேலையே அவனுடைய சமயக்கட்டுல இருந்துதான் அக்னிக்கு வேற வேலை கிடையாது அந்த இடத்துல ஏன்னா யாகங்களையும் சோ அதனால அக்னிக்கு வேற வேலையே இல்ல அங்க பிடிச்சு அடைச்சுபிட்டானா அந்த மாதிரி ரொம்ப அழகா அவர் நிபு சந்திரனை வந்து சந்திரன் வேலையே எப்படின்னா அவன் நான் வேட்டையாடிட்டு வந்தான்னா ராவணன் அப்படி நிற்பான் அந்த இடத்துல வந்து இந்த சந்திரகாந்த கல்லுனால பண்ணப்பட்ட ஒரு மண்டபம் இருக்கும் அவன் வந்து நிக்கிற சமயத்துல அந்த சந்திரகாந்த கல்லு மேல சந்திரன் வந்து ஒளிய பட பட வைக்கணும் அப்போ அதுல இருந்து ஜலம் ஒழியணும் இவனுக்கு ஷவர் மாதிரி பொழியணுமா அந்த வேலை தான் கரெக்டா அந்த சமயத்துல நடக்கணும் இப்படி படுத்தி வச்சான் ராவணன் அதனால சுர காரிய சிகிர்ஷையா அவர்களுக்கு ஒரு வி விடுதலை கொடுக்கணுங்கிறதுக்காக அது அதுக்கு ஆசைப்பட்டுண்டு பகவான் நரதேவத்துவம் ஆப்பண்ணா மனுஷிய உருவத்தை எடுத்துண்டு சமுத்திர நிகிரஹாதீனி வீரியாணி சக்கரே சமுத்திரத்தை நிகிரகம் இந்த இடத்து இதெல்லாம் வந்து தேவ காரியம் அதாவது தேவத்துவத்தை காமிச்ச இடங்கள் சமுத்திர நிகிரகம் சமுத்திர தேவனை வந்து அடக்குதல் முதலிய பலவிதமான வீர செயல்களை செய்தார் இப்ப முதலிய பதினாறாயிரம் பேரையும் தன் தான் தானே அவர் வந்து இப்ப இது பண்ணார் சண்டை போட்டு ஜெயிச்சார் எல்லாரையும் கொன்னார் அந்த இடத்துல சொல்றச்சே அப்படியே அந்த கிருதாயினர் அந்த இதுல ரகுவம்சத்துல அழகா அவர் அந்த இடத்த ராமாவதாரத்திய நர தேவத்துவம் ஆபன்னகா நர நரர்களுக்கு மனுஷர்களுக்கு நடுவுல தேவத்துவம் தேவனாக இருக்கும் தன்மையை அடைந்து சுர தேவர்களுடைய காரியத்தை முடிக்கணும் ஒரு ஆசையில சமுத்திர நிகிரகம் முதலிய வீர செயல்களை புரிந்தார் பதினெட்டாவது அவதாரத்துல அதுக்கப்புறம் ஏகோன விம்சே ஏக ஊன விம்சேன ஆஹ் பத்தொன்போது விம்சதி தமே இருவதாவது இந்த ரெண்டு அவதாரங்கள்லையும் விஷஷ்ணிஷு யாதவ குலங்கள் விஷ்ணிங்கிறச்சே யாதவர்கள் யாதவர்களுடைய குலத்துல ஜன்மனி பிராபிய ராம கிருஷ்ண இதி ஜன்மனி பிராபிய இந்த இடத்துல ரெண்டு ராம கிருஷ்ணங்கிறது சேத்திருக்கிறதுனால ராமாங்கிறது பலராமான்னு எடுத்துப்போம் பரசுராமர் இருக்கார் நம்ம ராகவ தசரத ராமன் இருக்கார் அதுக்கப்புறம் பல்ராமர் இருக்கார் இந்த இடத்துல ராம கிருஷ்ணன்னு சேத்தத்தினால நம்ம வந்து பல்ராமர்னு எடுத்துக்கணும் அத கிருஷ்ணங்கிற பதம் பின்னாடி இருக்கிறதுனால அப்ப ஏகோன விம்சே பத்தொன்பதாவது அவதாரமான இப்ப அவதாரத்தில் இருபதாவது அவதாரத்திலும் விம்சதி தமேச்ச விஷ்ணிஷு யாதவர்களுக்கு நடுவுல ராம என்ற ராமன் கிருஷ்ணன் என்ற பெயர் கொண்ட இதி இதிங்கிற இதி நாம்னி என்ற பெயரை கொண்ட ஜன்மனி இரண்டு ஜன்மாக்களை பிராப்பிய அடைந்து பகவான் விஷ்ணு புவகா பரம் அகரது பூமியினுடைய பாரத்தை அகரத்து போக்கினார் இது பதினோரா பத்தொன்பது இருபது తల సంప్రవృత్తే సమ్మోహాయ సురద్విషాం బుద్ధో నామ్ అజన సుత భవిష్యతి వ్యాఖ్యానం పాక్ ఇది రోమోన వింశతిత్య ఏకోనే இது விம்சதி தமே இது வக்தவியே தகார லோபா சந்தோ அனுரோதேன அஹ் அது நமக்கு வேண்டாம் இது எல்லாமே ஆர்ஷ பிரயோகம்னு எடுத்துட்டுலாம் நம்ம சோ ராமகிருஷ்ணவ் இத்தியேவம் நாமனி ஜென்மனி பிராப்பிய வேற ஒண்ணும் இல்ல ஓகே வியாக்கியானத்துல இதெல்லாம் சிம்பிளா இருக்கிறதுனால அவரும் வந்து ஸ்ரீதரரும் ஒண்ணும் ரொம்ப சொல்லல ததகா பிறகு பிறகுங்கிறச்சு நமக்கு அடுத்தது இருபத்தி ஓராவது அவதாரமான கலௌ கலியுகத்தே கலவு சம்பிரபுர்த்தே கலியுகம் ஆரம்பித்த பொழுது சுரத்விஷாம் சம்மோகாய் தேவர்களினுடைய எதிரிகளான அசுரர்கள் அவர்களை சம்மோகாய மோகிப்பதற்கு அவரை வந்து சம்மோகாயங்கரிச்சு இது பண்றதுக்காக ஏன்னா இதுல வந்து அழிப்பதுங்கிற ஒரு அவதாரம் இல்லை புத்த அவதாரம் அவர்களுக்கு வந்து மோகிக்க வைக்கிறதுனா அவர்களுக்கு வந்து பாடம் புகட்டி தன் இதுல ஒரு தன்னோட போல்டுல இழுக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்தார் அப்படி புத்தங்கிற ஒரு அவதாரம் நாம்னா அஜன சுதா அஜன வந்து அஜனங்கிற ஒருவருடைய பிள்ளையாக பிறந்து அஹ் கீக்கட்டேஷு அஜன புத்தகா நாம்னா பவிஷ்யதி கலியுகத்தில் வியாசர் இருக்கிறச்சே வந்து இது இந்த பாகவதம் ஆரம்பம் வந்து உங்களுக்கு அஹ் இதுலதானே துவாபர யுகம் முடிவு கலியுகம் ஆரம்பத்துல கலவு சம்பிரவித்தேங்கிற கலியுகம் நன்கு ஆரம்பித்து செல்லும் பொழுது சுரத்விஷாங்கிற தேவர்களினுடைய எதிரிகளான அசுரர்கள்னுட்டும் நம்ம அந்த துவாபர யுகத்திலையும் திரேதா யுகத்திலயும் இருக்கிற அசுரர்கள்னு எடுத்துக்க வேண்டாம் இந்த இடத்துல தேவர்களுக்கு வந்து போக வேண்டிய பாகம் யாக யஜங்கள்னால அந்த யாக யஜங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவர்கள் எல்லோருமே தேவர்களினுடைய எதிரிகள் தேவர்களினுடைய எதிரிகளான எதிரிகளை எதிரிகளுக்கு சம்மோகாய அவர்களை தன்வசப்படுத்தி அப்படியே என்டைஸ் பண்ணி ஐஷன் வருது அதுக்காக அஜன சுதகா அஜனங்கிற ஒருவருடைய பிள்ளையாக கீகடேஷு இங்க வந்து கீக்கடங்கிறது கயா பிரதேசேன்னு வந்து போட்டிருக்காரு ஸ்ரீதர சுவாமி வேற வியாக்கியானங்கள்ல எல்லாம் மாகதன்னு போட்டிருக்கா அங்க வங்க வங்காள எல்லாமே வந்து பல இடங்களுக்கு வந்து கீக்கட்டே கீக்கட்டங்கிற ஒரு தேச விசேஷம்னு சொல்றா நம்ம அப்படியே அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ கயான்னு நமக்கு புத்தர்னுடைய அவதாரம் கயில நடந்ததுனால கயா பிரதேசேன்னு போடுறார் கீக்கட்டேஷு கீக்கடங்கிற ஒரு தேச விசேஷத்துல புத்தகா புத்தர் புத்தன் என்ற நாம் பெயரை கொண்டவராக பவிஷிய அஜனசுதா பவிஷிய அஜனனுடைய பிள்ளையாக பிறக்க போறார் அத்த அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாவது அவதாரமாக அசௌ யுக சந்தியாம் சந்தியாயாம் தஸ்யுப்பிராயஷு ராஜசு ஜனிதா விஸ்வயசோ நாம்னா கல்கிஹி ஜகத் கடைசி அவதாரமாக இருபத்தி ரெண்டாவது அவதாரமாக அசௌ அசௌங்கிறச்சே நம்ம விஷ்ணு பகவான் ஜகத்பதி இந்த உலகத்துக்கு அசௌ ஜகத்பதி இந்த உலகத்துக்கே பதியாக இருக்கக்கூடிய ஜகத்பதியான பகவான் விஷ்ணுவானவர் கல்கிங்கிற ஒரு அவதாரம் கல்கியாக பிறக்க போகிறார் விஷ்ணு யசசகா நாம்னா விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற பேரினால் கல்கிங்கிற அவதாரமாக ஜனிதா ஜனிஷ்யதி இத்தியர்த்தக அவர் வந்து அஹ் பிறக்க போகிறார் அப்படிங்கிறார் எப்போ யுக சந்தியாயம் எந்த சமயத்துலங்கிறார் முன்னாடி புத்த அவதாரம் வந்து கலவு சம்பிரவித்தேங்க கலியுகம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இங்க வந்து யுக சந்தியாயம்னா இந்த ஒரு சதுர் யுகம் முடியும் பொழுது சந்தியா வேலைங்கிறது அந்த நாள் பொழுது முடியறச்சே அத சந்தியான்னு சொல்றோம் இல்லையோ சோ யுக சந்தியாங்கிறச்சே ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிறச்சே அந்த ஒரு முடிவு சமயத்துல சந்தியாயம் ஏன்னா இப்ப களி ஆரம்பிச்சு நமக்கு வந்து ஐயாயிரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால இப்ப யுக இன்னும் பல லட்சங்கள் இருக்கு நமக்கு யுக சந்தியாயம்ங்கிறது அந்த யுகம் முடிவுல தசியூ பிராயேஷு ராஜசு எல்லாம் திருட்டு கும்பலா இருக்கக்கூடிய ராஜாக்கள் தசியூன்னா இந்த வழிபறி கொள்ளைக்காரர்களுக்கு சொல்றோம் தஸ்யூன்னு சர்வஸ்வம் ஹரதி எல்லாத்தையும் எடுத்துட்டுருவாங்கிறதுனால த தஸ்யூ அவனை வந்து ஹைவே மண்ண வந்து அப்படி சொல்றோம் அந்த மாதிரி கொள்ளைக்காரர்களாக இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருக்கும் பொழுது விஷ்ணு யசஸ்ங்கிற பேரை கொண்டு கல்கியாக உருவெடுக்க போறார் ஒரு அவதாரத்தை எடுக்க போறார் யுக ியாயம் கலேகே அந்த விஷ்ணு யசசா பிராமணாத்து சகாஷாத்து ஒரு பிராமணர்கிட்ட இருந்து விஷ்ணு யசஸ் ஓ ஆஹ் விஷ்ணு யசகாங்கிறது பேரு நினைச்சுட்டு விஷ்ணு யசசகாங்கிறது பஞ்சமி பக்தியில இருக்கு விஷ்ணு யஷஸ்ங்கிற ஒரு பிராமணர்கிட்ட இருந்து கல்கிங்கிறவர் பிறக்க போறார் ஜனிதா ஜனிஷ்யதே பிறக்க போகிறார் இதோட வந்து எல்லா அவதாரங்களினுடைய ஒரு சங்கிரகம் இங்க சொல்லிட்டார் அதுக்கப்புறம் மேல என்ன விபூதிகளை பத்தி சொல்ல போறார் அது அப்புறம் பார்ப்போம் ம் இதோட நிறுத்திப்போம் வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் வக்ஷசி எஸ் யாஸ்தே ஹிருதே சம்பித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே